The next topic of this unit is graph traversal this is one of the most important topic of the fourth unit that is graph traversal or types of graphs you may expect this question most probably in part b so it is very similar to that of tree traversal that is visit all the nodes in the graph exactly once if a tree traversal pathina the same definition visit all the nodes in the tree exactly once in pathbo Either there are two tribes are there. One is DFS, another one is BFS. D stands for depth, B stands for breadth. Depth first search, breadth first search. We will see one by one. General depth first search na inana. Once a possible path is found, continue the search until the end of the path. Similarly, breadth first search na. Start several path at a time and advance in each one step at a time. if you imagine this is my graph கிராஃப் what is BFS, what is DFS டிஎஃப்எஸ் அப்படின்னா first, ஃபஸ்ட் ஃப்ரம் த நேம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் டெப்த்துன்னு என்னென்னா இப்போ ஒரு நோட்லேருந்து ஆரம்பிச்சு அதனோட depth வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபர்தராக இதை ப்ரொசீட் பண்ண முடியில் அப்படின்னா மறுபடி வந்து நான் மற்ற நோட விசிட் பண்ணுறதுங்கிறது it is depth first ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் once a possible path is found கண்டினியூ த சர்ச் அன்டில் த எண்டாக் தாத்து வர வரைக்கும் நீ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு பாசிபிள் பார்த்து எடுத்துக்கிங்கன்னா அதில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் முடிகிற வரைக்கும் ஒன்ஸ் அது முடியும் போது எல்லா விசிட் பண்ணலைன்னா மறுபடியும் பேக் ட்ராக் பண்ணி பேக் ட்ராக் பண்ணி வேறு ஏதாவது பா பாசிபிள் நோட்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணணும் இதே பிரத் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த நேம் யூ கேன் கிவ் சம்திங் பிரெத்னா என்ன வைடர் அதாவது எல்லா செவரல் பார்த்ஸ் அட் எ டைம் ஒரே டைமில் செவரல் பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அட்வான்ஸ் இன் ஈச் ஒன் ஸ்டெப் அட் எ டைம் இப்போ என்னென்னா முதல்ல இதை பார்க்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் விசிட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை விசிட் இது பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது தெரியுது இட் இஸ் அ பிரத் இதே வந்து இது இட் இஸ் டெப்த் ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் நோ தீஸ் ஆர் ஆல் த சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த நோடு இந்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸில் இந்த நோடு வந்து ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ ஒன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ ரெடி ஸ்டேட் அப்படிங்கிறாங்க டூ அப்படின்னா இட் இஸ் அ வெயிட்டிங் ஸ்டேட் த்ரீங்கிறது ப்ராசஸ் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட் வந்து அந்த நோடு வந்து ரெடி அதே வெயிட்டிங் ஸ்டேட்னா என்னென்னா ஒன்ஸ் அதை க்யூவில் ப்ளேஸ் பண்ணிட்டேன் க்யூ அல்லது ஸ்டாக்ல ப்ளேஸ் பண்ணிட்டேன் பட் இன்னும் ப்ராசஸ் ஆகலை ஒன்ஸ் ப்ராசஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராசஸ்டு ஸ்டேட் இது உங்களுக்கு என்னென்னா அல்காரிதத்தில் பெட்டராக புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னால் என்னென்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் இஸ் ஏ கிராஃப் சர்ச் அல்காரிதம் தட் பிகின்ஸ் அட் த ரூட் நோட் அண்டு எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆல் த நெய்பரிங் நோட்ஸ் இந்த எக்ஸ்ப்ளோர்ஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நோடையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபர்தர் ஆஃப் மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஆல் த நெய்பரிங் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் ரூட் நோட் எடுத்தால் ரூட் நோட் நெய்பரிங் நோட் எல்லாத்தையும் நம்ம முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தென் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் நியரஸ்ட் நோட்ஸ் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒவ்வொரு நோடையும் எடுத்து ஒன்ஸ் செகண்ட் ஐ ஹவ் டு பர்ஃபார்ம் த சேம் ஆப்ரேஷன் த அல்கார்தம் எக்ஸ்ப்ளோர்ஸ் தேர் அன்எக்ஸ்ப்ளோர்டு நெய்பர் நோட்ஸ் அண்ட் ஷோ ஒன் அன்டில் இட் ஃபைன்ஸ் த கோல் கோலுங்கிறது என்ன விசிட் ஆல் த நோட்ஸ் ஆஃப் த என்டையர் கிராஃப் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் இப்போ நம்ம இது எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் இதில் முக்கியமாக என்னென்னா பிஎஃப்எஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் க்யூ பிஎஃப்எஸ்ஸில் நம்ம க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம் இதே டிஎஃப்எஸ்சில் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ க்யூவோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் பிஎஃப்எஸ் ஸ்டேக்கோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் டிஎஃப்எஸ் ஸோ இப்போ நீ இந்த மாதிரி ஒரு கிராஃபை கன்சிடர் பண்ணணும் இது என்ன டைப் ஆஃப் கிராஃப் இட் இஸ் அன் டைரக்ட் கிராஃப் ஒவ்வொரு எஜ்ஜிலையும் பாருங்கள் டைரெக்ஷன் இருக்கு இல்லையா டைரக்ட் கிராஃப் ஸோ இப்போ பிஎஃப்எஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலி தேர் இஸ் ஏ க்யூ நமக்கு க்யூ பற்றியெல்லாம் தெரியும் க்யூவில் ரியர்னால் என்ன ஃப்ரண்ட்னா என்ன ஃப்ரண்ட்டுங்கிறது இன்சர்ஷன் எண்டு ரியருங்கிறது டெலிஷன் எண்டு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் நோடு ஏ அப்படின்னு கொடுத்துட்றாங்க கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எதை வேணால் ஸ்டார்ட் நோடாக எடுத்துக்கலாம் கொஸ்டினில் இதுதான் ஸ்டார்ட் நோட் சொல்லலைனா இட் இஸ் யுவர் சாய்ஸ் யூ கேன் சூஸ் எனி திங் பட் ப்ரிஃபரபிளி என்ன பண்ணுறீங்கன்னா ஏபிசிடின்னு கொடுத்துருந்தோம் ஆல்ஃபபெட்டிக்கலி எது ஃபஸ்ட்டு லெட்டரோ அதை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்குங்க ஒருவேளை இந்த நோடோட வேல்யூலாம் வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஸ்டார்டிங் வேல்யூ இப்போ சப்போஸ் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ஜீரோவை ஸ்டார்ட் நோட்டாக எடுத்துக்கோ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைனா இல்லை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் அந்த தான் சூஸ் பண்ணும் சப்போஸ் இந்த ப்ராப்ளத்தில் தான் என்னோட ஸ்டார்டிங் நோட்னு சொல்லியிருந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கொஸ்டின்னு தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு தென் ஆன்சர் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ ஏவை என்ன பண்ணால் முதல்ல வந்து என் என்கியூ க்யூவில் இன்சர்ட் பண்ணுறோம் ஏவ இது வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதே மாதிரி தான் டிஎஃபஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரூட் நோடு ஃபஸ்ட்டு நோட எப்பயுமே வந்து ஸ்டாக்ல புஷ் பண்ணிவிட்டு தான் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் ரெண்டாவது ஸ்டெப்பில் இருந்து மீது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் என்னென்னா க்யூவில் இருந்து ஒன்றை டிக்யூ பண்ணணும் டிக்யூ பண்ணிட்டு அதனோட அட்ஜஸண்ட்டை மறுபடியும் ஒன் செகண்ட் என்கியூ பண்ணணும் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ரிப்பீட்டடாக நடக்கும்போது டிக்யூ ஃப்ரம் த க்யூ அண்ட் என்கியூ த அட்ஜஸண்ட் தென் டி க்யூ என்கியூ டிக்யூ என்க்யூ இந்த டிக்யூ என்கியூ திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் த க்யூ பிகம் எம்டி அப்போ என்ன எப்படி விசிட் ஆகியிருக்குதோ தட் இஸ் மை ஆன்சர் இப்போ பாருங்கள் டிக்யூ இப்போ நான் இதில் டிக்யூ பண்ண இந்த க்யூவில் என்ன இருக்குது ஏ மட்டும்தான் இருக்குது அப்போ தான் டிக்யூ ஆக போகுது ஏவை டிக்யூ பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் என்க்யூ கியூப் பண்ணும் எதை என்கியூப் பண்ணணும் ஏக்கு எதெல்லாம் அட்ஜஸ்ட் ஏவோட அட்ஜஸ்ட் பி மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஏவோட பி கனெக்ட் ஆகிருக்கு டி கனெக்ட் ஆகிருக்கு சி கனெக்ட் ஆயிருந்தாலும் பட் எட்ஜஸ் எல்லாமே இருக்குது பட் ஏவோட கனெக்ட் ஆகிருக்குது ஏலேருந்து பி மட்டும்தான் இது வந்து டி தான் ஓட கனெக்டாக இருக்குது சி தான் ஏவோட கனெக்டாக இருக்குது பட் ஏ இஸ் நாட் கனெக்டட் வித் டி ஏ இஸ் நாட் கனெக்டட் வித் சி ஸோ டைரக்டாடு யூஸ் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் ஸோ அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ஏவோட கனெக்டாக இருக்குது பி மட்டும்தான் ஸோ அப்போ பியை தான் நான் என்க்யூ பண்ணணும் அப்போ ஏவை நான் டி க்யூப் பண்ணிட்டேன் டி வெளியே வந்துடுவேன் இப்போ பி உள்ளே போயிடுச்சு இப்போ வாட் இஸ் மை பாத் அப்படின்னா ஏ இஸ் மை பாத் எதை நான் டிக்யூப் பண்ணுறனோ தட் இஸ் மை ஆன்சர் ஸோ நான் திரும்ப திரும்பி என்ன பண்ண போகிறேன் டிக்யூ பண்ண போகிறேன் என்க்யூ பண்ண போகிறேன் டிக்யூ பண்ணுறத என்னோடய பாத்தில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதை திரும்ப செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா வீ கேன் ஃபைனலி கெட்டி பிஎஃப்எஸ் ஆஃப் த என்டையர் கிராஃப் இப்போ வாட் நெக்ஸ்ட் இப்போ எதை டிக்யூ ஆகும் கிராஃபில் ஒரே ஒரு நோடு பி மட்டும்தான் இருக்குது ஸோ அதுதான் டிக்யூ ஆக போகுது அதை பியை டிக்யூ பண்ணால் அதனோட அட்ஜஸ்டன்ட் எதெல்லாம் அட்ஜஸ்டன்ட்டு பிக்கு இ டியும் அதனோட அட்ஜஸ்டன்ட்டு சியும் அதனோட அட்ஜஸ்ட் ரெண்டுமே அதுக்கு அட்ஜஸ்டன் தான் மீதி எதுவுமே அட்ஜஸ்டன்ட் கிடையாது அதிலிருந்து எங்கெங்கே அட்ஜஸ்ட்லாம் போதும் அதை தான் அட்ஜஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அப்போ நான் என்ன பண்ணணும் ஐ ஹாவ் டு என்கியூ சி அண்ட் டி இதில் என்ன சார் டியும் கரெக்டாக இருக்குது சியும் கரெக்டாக இருக்குது டிசி என்க்யூ பண்ணுமா இல்லை சிடி என்கியூ பண்ணுமானா தட் இஸ் அப் டு யூ ஆன் செகைண்ட் டிசியும் என்கியூ பண்ணலாம் அல்லது சிடியும் என்கியூப் பண்ணலாம் எந்த ஆர்டர் வேணால் என்க்யூப் பண்ணுங்க பட் நான் முன்ன சொன்ன முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது ப்ரிஃபரப்ளி கோ ஃபார் ஆல்ஃபெட்டிக்கல் ஆர்டர் ஆர் அசன்டிங் ஆர்டர் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது ஸோ சி டி அப்போ சியும் டியும் என்கியூ ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்கியூ ஆயிடுச்சு இப்போ டிக்யூ பண்ணது என்ன பி தான் என்னோடய ஆன்சர் இப்போ வாட் நெக்ஸ்ட் சி வின் பி டிக்யூ ஏன் சி டி அது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் எது ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்துச்சோ அதனால் ஃபஸ்ட்டு டெலீட் ஆகும் C வந்து நான் DQ பண்ணிட்டேன் சியோட அட்ஜஸ்டன்ட்டை நான் என்ன பண்ணணும் I have to NQ பண்ணும். பண்ணணும் ஸோ இப்போ சியோட அட்ஜஸ்டன் என்ன சிக்கு இருக்கிற ஒரே அட்ஜஸ்டன் ஏ மட்டும்தான் பட் ஏங்குறதும் ஆல்ரெடி நான் விசிட் பண்ணிட்டதுனால ONCE AGAIN, அதை நான் வந்து NQ பண்ண முடியாது ஏன்னா IT IS EXACTLY ONCE. அப்போ NOTHING TO ADD. அப்படின்னு எழுதிடலாம் ஸோ அப்போ இதில் டிக்யூ பண்ணியிருக்கேன் சியா ஸோ வாட் இஸ் மை நெக்ஸ்ட்டு விசிட்டர் நோ சி இஸ் மை நெக்ஸ்ட் விசிட்டர் நோ தென் வாட் டிக்யூ என்க்யூ டிக்யூ பண்ணுறதுக்கு இப்போ என்ன இருக்குது டி தான் ஒரே ஒரு எலிமெண்ட் விச் இஸ் அவைலபிள் இன் க்யூ ஸோ டிக்யூ டி டீயை நான் டிக்யூ பண்ணுறேன் டியை டிக்யூ பண்ணுறதுனால என்ன பண்ணுவோம் டியோட அட்ஜஸ்டன்ட்டு என்கியூ பண்ணுவோம் ஸோ டியோட அட்ஜஸ்டன்ட்டு இப்போ என்ன டீக்கு அட்ஜஸ்டன்ட் மொத்தம் ஜியும் அதனோட அட்ஜஸ்டன்ட்டு ஏவும் அதனோட அட்ஜஸ்டன்ட் பட் ஏங்கிறது ஆல்ரெடி விசிட் வருதுனால வி டோன்ட் கோ ஃபார் ஏ ஓன்லி ஜி இஸ் கோயிங் டு பி என்க்யூ அப்போ டிக்யூ பண்ணது தான் என்னோட நெக்ஸ்ட்டு பாத் நெக்ஸ்ட்டு விசிட் நோட் நோடு அப்படிங்கிறப்ப டி மை நெக்ஸ்ட் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு எதோ டிக்யூ பண்ணுவோம் ஜி தான் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது அது டிக்யூ ஆகும் ஜி இஸ் டிக்யூட் ஸோ டி ஜியை டிக்யூ பண்ணால் அதனோட அட்ஜஸன் என்ன எஃப் தான் அதனோட ஒரே ஒரு அட்ஜஷன் ஸோ தட் இஸ் கோயிங் டு பி என் க்யூ இன்டு த க்யூ அப்போ டிக்யூ பண்ணது ஜிங்கிறப்ப வாட் இஸ் மை நெக்ஸ்ட் நோட் ஜி இஸ் மை நெக்ஸ்ட்டு நோட் வாட் நெக்ஸ்ட் டிக்யூ எஃப் பிகாஸ் எஃப் தான் இப்போ ஃப்ரண்டில் இருக்குது எஃப்பை நான் டிக்யூ பண்ணுறேன் எஃப்பை நான் டிக்யூ பண்ணும்போது வாட் இஸ் த அட்ஜசன் நூர் இ இஸ் மை அட்ஜசன் ஸோ எஃப் நான் டிக்யூ பண்ணிட்டு இய நான் என்க்யூ பண்ணிடுறேன் ஸோ இ இஸ் இன் மை க்யூ ஆஸ் ஆஃப் நோ ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் விசிட்டர் நூர் எஃப் இஸ் த நெக்ஸ்ட் விசிட்டர் நோ தென் வாட் நெக்ஸ்ட் டிக்யூ இ இயடிக்யூ பண்ணதுக்கப்புறம் இஸ் தர் எனி நியூ நோ டூ எக்ஸ்ப்ளோர் நோ பிகாஸ் இதனோட அட்ஜஷன் ஜி ஜி வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு நோ ஃபர்தர் எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் நெசசரி ஸோ மை ஆன்சர் இஸ் இ இஸ் மை ஆன்சர் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்சர் ஃபார் பிஎஃப்எஸ் ஏபிசிடிஜிஎஃப்இங்கிறது ஒன் ஆஃப் த சொல்யூஷன் தானே ஒழிய திஸ் இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன் ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா பி வந்து நான் இந்த இடத்துல

சீக்வன்ஸ் ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பிஎஃப்எஸ் அப்படின்னாவே க்யூங்கிறது ஞாபகத்துக்கு வரணும் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஎஃப்எஸ் இஸ் ஆல்வேஸ் வி கேன் இம்ப்ளிமெண்டட் வித் க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ இது திஸ் இஸ் மை டைரக்ட் கிராஃப் வாட் இஸ் த பிஎஃப்எஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஐ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏன்னு வச்சுக்கோம் ஏதானோடய ரூட் நோடு அப்போ ஏ இஸ் மை ஆன்சர் ஏலேருந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் விசிட்டாது பிசிடி ஸோ ஏவை நான் டிக்யூ பண்ணிவிட்டு பிசிடியை நான் என்கியூ பண்ணுவோம் ஸோ பிசிடி மூணையும் என்கியூ பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணும் பி ஃபஸ்ட்டின் ஃபஸ்ட்டு இல்லையா பிசிடி உள்ளே இருக்குது அப்படின்னா எது முதல்ல வெளி வரும் பி பியோட அட்ஜஸ்டன்ட் இப்போ என்ன பிக்கு இருக்கிற ஒரே அட்ஜஷன் வந்து இ மட்டும்தான் ஸோ அப்போ இ வில் பி இன்சர்ட்டு நெக்ஸ்ட்டு சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்

எஃப்பும் அதனோட அட்ஜஸ்டன்ட்டு வேறு எதுவும் அட்ஜஸ்டன் கிடையாது ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃப் அடுத்தது ஜிஏ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஜிஏ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வாட் இஸ் அட்ஜஸ்டன் எஃப்பும் அட்ஜஸ்ட் தான் ஐயும் அட்ஜஸ்டன் பட் ஹெச்சும் அட்ஜஸ்டன்ட் பட் எஃப் ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு பட் ஹெச்சும் ஐயும் நான் இன்னும் விசிட் பண்ணல ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெச் தென் ஐ அடுத்தது எஃப்ஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணும் எஃபுக்கு தெர் இஸ் நோ நியூ நோட் டு எக்ஸ்ப்ளோர் ஹெச்க்கும் தர் இஸ் நோ நியூ நோட் ஹைக்கும் தர் இஸ் நோ நியூ நோட் ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் ஆன்சர் பிகாஸ் ஆல் நைன் நோட்ஸ் ஆர் விசிட்டட் இதில் மொத்தம் ஒம்பது நோட் தான் இருக்கும் ஒம்போது நோட் நான் விசிட் பண்ணிட்டோம் ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துலேயே ஹெச் இஸ் த ஸ்டார்டிங் நோட் அப்படின்னு கொடுத்துருந்தா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெச் அப்போ ஹெச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஹெச்லேருந்து பார்க்கும்போது வாட் இஸ் அட்ஜஸன் டு ஹெச் இ அதனோட அட்ஜஸன் ஐயும் அதனோட அட்ஜஷன் ரெண்டு தான் அட்ஜஷன் ஸோ அப்போ வாட் நெக்ஸ்ட் இ அண்ட் ஐ அடுத்தது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இஏ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வாட் இஸ் அட்ஜஷன் டு இ சி அண்ட் எஃப் ஸோ அப்போ சி அண்ட் இஎஃப் அடுத்தது நான் ஐஏ எக்ஸ்ப்ளோர் பண்ணும் ஐஏ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வாட் இஸ் அட்ஜஸன் எஃப் எஃப் வந்து ஆல்ரெடி விசிட்டட் ஸோ விட்றலாம் நெக்ஸ்ட் சி சிக்கு எதெல்லாம் அட்ஜஷன் பியும் அட்ஜஸ்டன் ஜியும் அட்ஜஸ்டன் பிஜி இந்த ரெண்டுமே வந்து இன்னும் உள்ளே வரல ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பி அடுத்தது வந்து ஜி அடுத்தது எஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இஸ் சார் எனி நியூ நோட் எஃப்க்கு என்னென்ன அட்ஜஸ்டன் இருக்குது சி ஒரு அட்ஜஸ்டன் சி மட் சி அட்ஜஸன் ஹெச் அட்ஜஸ்டன் பட் சியும் ஹெச்சும் ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியாச்சு ஸோ நோ ஃபர்தர் எக்ஸ்ப்ளோரேஷன் அடுத்தது பி பிக்கு வாட் நெக்ஸ்ட் பியோட எக்ஸ் வந்து இ மட்டும்தான் ஒரே ஒரு அட்ஜஸ்டன் நோட் இ வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு அடுத்தது ஜி ஜிக்கு இஸ் தர் எனி நோட் நியூ நோட் டு எக்ஸ்ப்ளோர் ஜியோட அட்ஜஸ்டன் வந்து எஃப்பும் ஐ மட்டும்தான் எஃப்பும் ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு ஐயும் ஆல்ரெடி விசிட் பண்ணியாச்சு ஸோ திஸ் இஸ் எண்டு அப்போ ஹெச்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணால் ஐ கேன் ட்ராவல் ஓன்லி தீஸ் செவன் நோட்ஸை மட்டும்தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியும் நீங்கள் கொஸ்டின் கொடுத்துட்டா இருக்கிற எல்லா நோடும் கண்டிப்பாக விசிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது சம்டைம்ஸ் ஓன்லி ஃபியூ நோட்ஸ் கேன் பி விசிட்டட் ஃப்ரம் த கிவன் கிராஃப் இது ஞாபகத்தில் வச்சுங்க ஸ்டார்ட் நோட் எதுங்கிறது வெரி வெரி கேர்ஃபுல் கொஸ்டின்ல கொடுத்துட்டா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒன்லி ஃப்ரம் தட் நோட் கொடுக்கலனா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் எனி நோட் ப்ரிஃபரபிளி யூ கோ ஃபார் ஆல்ஃபெட்டிக்கல் ஆர்டர் ஆர் அசண்டிங் ஆர்டர் ஸோ சிமில் அலி திஸ் இஸ் த அல்காரதம் ஃபார் பிஎஃப்எஸ் நான் இப்போ சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அல்காரதம் உனக்கு ஈஸியாக புரியும் இனிஷியலி வந்து இட் இஸ் ஏ ஸ்டேட்டஸ் ஒன் செட் ரெடி ஸ்டேட்டில் தான் எல்லாமே இருக்குது முதல்ல எடுத்தோன்னே ஸ்டார்டிங்னோட நான் என்க்யூ பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் க்யூ எம்டி ஆகிற வரைக்கும் இந்த ரெண்டு ப்ராசஸ் செய்யணும் என்ன பண்ணணும் டிக்யூ பண்ணணும் என்க்யூ பண்ணணும் இதை ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வீ கேன் கெட் த சொல்யூஷன் நவ் வி கோ ஃபார் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் டிஎஃப்எஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அல்கார்தம் ப்ராக்ரெஸ் பை எ ஸ்டார்டிங் நோட் ஆஃப் ஜி அண்ட் தஸ் கோயிங் டீப்பர் அண்ட் டீப்பர் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டேர்ம் லெஃப்த்து ஃபஸ்ட்டு வச்சு பொறுத்த வரைக்கும் டீப்பர் அண்ட் டீப்பர் நீ விசிட் பண்ணிட்டே இருக்கணும் அன்டில் ஏ கோல் நோட் இஸ் ஃபவுண்ட் ஆர் அன்டில் ஏ நோடு தட் ஹாஸ் நோ சில்ட்ரன் இஸ் என்கவுண்ட் இது டீப்பர் அண்ட் டீப்பராக பண்ணிகிட்டே இருக்கணும் எது வரைக்கும் போகணும் ஒன்று கோலை ரீச் பண்ணிட்டால் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லைனா என்ன பண்ணணும் நோ சில்ட்ரன் டு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் வென் த டெட் அண்ட் இஸ் ரீச்டு அல்கார்தான் பேக் ட்ராக் ரிட்டர்னிங் டு த மோஸ்ட் recent நோட் தட் has நாட் பீன் கம்ப்ளீட்லி explored அதாவது ஒரு வேலை டெட் எண்டுக்கு போயிடுது அப்படின்னா ஒரு வேலை இன்னும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கலைங்கிறப்ப பேக் ட்ராக் பண்ணி வேறு எதாவது நோட recent நோட்ஸை வந்து விசிட் பண்ண முடியுமான்னு check பண்ணணும் this is dfs now we see the example Stack is the data structure used to implement the dfs நான் முன்னே சொன்ன மாதிரி ஸ்டாக் தான் நான் யூஸ் பண்ணணும் ஸ்டேக் இஸ் த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு டு இம்ப்ளிமெண்ட் தி டிஎஃப்எஸ் ஸ்டாக்கோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் டிஎஃப்எஸ் இப்போ சேம் கிராஃப்னு எடுத்துக்கிறேன் ஏதான் என்னோடய ஸ்டார்ட் நோ இப்போ ஸ்டேக்கில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்டேக் இனிஷியலி வந்து ரூட்னோட நான் ஸ்டாக்கில் புஷ் பண்ணியாச்சு ஸோ முன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அங்கே என்ன பண்ணோம் என்கியூ ரூட்னோட என்கியூ பண்ணிவிட்டு ஃபர்தராக டிக்யூ என்கு டிக்யூ என்ன்கு டிக்யூஎன்ஜூன்னு சொன்னோம் இல்லையா அதே தான் இங்கேயும் ஸ்டேக்கில் ஃபஸ்ட்டு ரூட்னோட புஷ் பண்ணிடணும் ஃபர்தராக வந்து பாப் புஷ் பாப் புஷ் பாப் புஷ் இது ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா வீ கேன் கெட் த ஆன்சர் வெரி வெரி சிம்பிள் அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் இப்போ பாப் பண்ணிணா எது பாப் ஆகும் இப்போ ஸ்டாக்கில் ஏ மட்டுந்தான் இருக்குது கண்டிப்பாக அதுதான் பாப் ஆகும் ஏன்னால் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஸோ அப்போ ஏதான் ஃபஸ்ட்டு பாப் ஆகும் ஸோ பாப் ஏ ஏ பா பாப் பண்ணும்போது ஏவோட அட்ஜஷன்லாம் புஷ் பண்ணணும் ஏவோட அட்ஜஷன் என்ன முன்னே சொன்ன மாதிரி பி மட்டுந்தான் அதனோட அட்ஜஷன் அது புஷ் ஆயிரும் ஸோ பாப் பண்ணுறது தான் எனக்கு ஆன்சர் ஏ இஸ் மை ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் பிஏ வந்து பாப் பண்ணணும் பிஏ பாப் பண்ணும்போது எதெல்லாம் அட்ஜஸ்டன் சியும் டியும் அதனோடய அட்ஜஸ்டன் ஸோ பிஏ நான் பாப் பண்ணிட்டேன் அதாவது பி வந்து வெளியே வந்துருச்சு இப்போ நான் புஷ் பண்ணும்போது எதை புஷ் பண்ணணும் சியும் டியும் புஷ் பண்ணணும் ஸோ அப்போ சியும் அதுக்கப்புறம் டியை புஷ் பண்ணியாச்சு இப்போ வாட் இஸ் மை ஆன்சர் இஸ் த நெக்ஸ்ட்டு நோட் விசிட்டர் இப்போ நான் பாப் பண்ணணும் இதில் எது பாப் ஆகும் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டி தான் ஃபஸ்ட்டு பாப் ஆகும் ஸோ பாப் டி டியோட அட்ஜஸ்டன் என்ன ஜி இஸ் த ஒன்லி அட்ஜஸ்ட் நோட் सो अम सो डि पापडवी इज इनस नौ वाट नेक्स्ट नोट डि इज मई आंसर वाट नेक्स्ट इन्हें ये पापो योजना स्टेक जी इज द लास्टा मोस्ट एलिमेंट दट कैन बी पापउ पाप जी जी पा पड़े वाट इज मई आंसर एफ इज दोट विच इज अडू जी सो अ ஜியை பாப் பண்ணதுக்கப்புறம் எஃப்னு ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு எஃப் இஸ் கெட்டிங் இன்சர்ட்டு அப்போ வாட் இஸ் மை சொல்யூஷன் ஜி இஸ் மை சொல்யூஷன் தென் இப்போ எது பாப்பாகும் எஃப் பாப்பாகும் எஃப் பாப் ஆகணுன்னே அதனோடய அட்ஜஸன் இ அது புஷ் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வாட் இஸ் மை ஆன்சர் எஃப் இஸ் மை ஆன்சர் தென் இப்போ எது பாப் ஆகும் தான் பாப் ஆகும் ஸோ இய பாப் பண்ணும்போது இஸ் தர் எனி அட்ஜஷன் நோ நியூ அட்ஜஷன் நோட் இன் தி கிராஃப் ஸோ அப்போ தெர் இஸ் நத்திங் டு புஷ் அப்போ வாட் இஸ் மை ஆன்சர் இ இஸ் மை ஆன்சர் இப்போ விச் ஒன் இஸ் கோயிங் டு பாப்ட் அவுட் சி இஸ் த கோயிங் டு பாப்டவுட் ஸோ சி பாப் ஆகுது சி இஸ் தர் எனி நியூ அட்ஜஷன் நத்திங் ஸோ சி இஸ் மை ஆன்சர் ஸோ திஸ் இஸ் மை டிஎஃப்எஸ் ஒன் செகண்ட் இத் இஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்சர் ஃபார் டிஎஃப்எஸ் நாட் த ஒன்லி ஆன்சர் ஏன் இப்போ ஃபப்போஸ் பிஏ நான் பாப் பண்ணதுக்கப்புறம் சியும் அட்ஜஸ்டன் டியும் அட்ஜஸ்டனுங்கிறப்ப நான் சியை முதல்ல இன்சர்ட் பண்ணிட்டு டியை இன்சர்ட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது இதுவே இந்த இடத்துல நான் முதல்ல டிஏ நான் புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சியை புஷ் பண்ணியிருந்தேன்னா திஸ் ஆன்சர் இஸ் கோயின் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிப்போம் இந்த இடத்துல வந்து சி முதல்ல நான் வந்து டி அதுக்கப்புறம் சியை இன்சர்ட் பண்ணியிருந்தா எனக்கு இந்த இடத்துல சி ஆன்சர் வந்துருக்கும் சி ஆன்சர் வந்திருக்கும் சிக்கு ஏதாவது அட்ஜஸ்டன் இருக்கான்னு பார்த்தா எந்த அட்ஜஸ்டன் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் வந்திருக்கும் டிக்கு அட்ஜஸ்டன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜி இஸ் த அட்ஜஸ்டன் அப்போ ஜி ஆன்சர் வந்திருக்கும் அடுத்தது ஜிக்கு ஆன்சர் அது எஃப் ஆன்சர் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஓர் அட்ஜஸ்டன் இ ஆன்சர் ஸோ இது இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த இடத்துல நான் டிக்கு சி சியை சூஸ் பண்ணியிருந்தேன் மை அன்டையர் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஸோ அதனால் வந்து பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸை பொறுத்த வரைக்கும் இ டோன்ட் ஸ்டிக் ஆன் தி ஒன் பர்டிகுலர் ஆன்சர் யூ மே கெட் என் நம்பர் ஆஃப் ஆன்சர் ஃபார் தி சேம் கிராஃப் அதுலேயும் வெரி பர்டிகுலர்லி ஸ்டார்ட்னோட பொறுத்து இந்த ஆன்சர் எப்படி வேணால் மாறும் ரூல்ஸ் இவ்வளோ தான் அட்ஜசன்னோடு இருந்ததுன்னா இங்கே ஸ்டாக்கில் புஷ் பண்ணி பாப் பண்ணுறோம் அங்கே வந்து க்யூவில் இன்சர்ட் பண்ணி டெலிட் பண்ணணும் இந்த ரெண்டு மட்டும் ஏன் உத்தரிச்சுருக்கோம் நவ்இசி அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் டிஎஃப்எஸ் ஆல்ரெடி நம்ம பிஎஃப்எஸில் இதே எக்ஸாம்பிள் பார்த்தோம் இப்போ டிஏ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை கிராஃப் கண்டிப்பாக ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் ஏ அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இதில் எதெல்லாம் அட்ஜஸன் பி அட்ஜஸ்டன் சி அட்ஜஸன் டி அட்ஜஸ்டன் இது மூணுமே ஸ்டாங்கில் புஷ் ஆகும்போது பி சி டி அப்படின்னு வரும் அப்போ இன் ஃபஸ்ட் அவுட்டுங்கிறப்ப டி தான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஸோ டி இஸ் மை நெக்ஸ்ட் ஆன்சர் அப்போ டி தான் என்னோடய ஆன்சருங்கிற அப்போ நீங்கள் இப்போ நிற்பாருங்க இப்போ வந்து பி அதுக்கப்புறம் சி அதுக்கப்புறம் டி இப்போ நான் டீ தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஸோ டி இஸ் மை ஆன்சர் டிக்கு அட்ஜஸன் என்ன ஜியும் அட்ஜஸ்டன் சியும் அட்ஜஸ்டன் சி ஆல்ரெடி வித் ஸ்டாக்கில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஜிஇ ஸோ அப்போ நான் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஜியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜி இஸ் மை ஆன்சர் ஜியோட அட்ஜஸ்டன் என்ன எஃம் அதனோட அட்ஜஷன் ஹெச்சும் அதனோட அட்ஜஸன் ஐயும் அதனோட அட்ஜஸன் ஸோ அப்போ எஃப் ஹெச் ஐ இது நான் இதை முன்னே சொன்ன மாதிரி தான் எஃப் ஹெச்ஐன்னு விசிட் பண்ணலாம் அல்லது ஐஹெச்எஃப்பும் விசிட் பண்ணலாம் அல்லது ஹெச்எஃப் விசிட் பண்ணலாம் ஹெச்ஐஎஃப்னு விசிட் பண்ணலாம் தட் இஸ் அப் டு யூ அப்போ இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டீங்கன்னா எது கடைசியை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகும் கண்டிப்பாக ஐ தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும் அப்போ ஐ இஸ் மை நெக்ஸ்ட் ஆன்சர் அப்போ ஐயை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இஸ் தர் எனி நியூ நோட் இஸ் பாசிபிள் நத்திங் அப்போ அடுத்தது எது விசிட் ஆகும் அடுத்தது ஹெச் ஹெச் தான் வந்து உனக்கு பாப் ஆகும் ஸோ தட் இஸ் மை ஆன்சர் அப்போ ஹெச்சுக்கு ஏதாவது நியூ அட்ஜஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈனு ஒரு அட்ஜஷன் கிடைக்கிது இ ஹெச்சுக்கு வந்து தேர் இஸ் நோ அட்ஜஸன் கால்டு ஈ இருக்கு ஈ வந்து ஆல்ரெடி இதில் கேக்கில் இருக்கா இல்லை அப்போ கண்டிப்பாக ஐ கேன் ஆட் திஸ் இ அடுத்தது அப்போ அடுத்ததாக எக்ஸ்ப்ளோர் ஆக போகிறது கண்டிப்பாக இ தான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் ஆக போகுது ஸோ இ இஸ் மை நெக்ஸ்ட் ஆன்சர் அடுத்தது ஈக்கு தெர் இஸ் நோ நியூ அட்ஜஷன் அப்போ நியூ அட்ஜஸ்டனுங்கிறப்ப அடுத்தது எது வரும் எஃப்

மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்சர் நாட் த ஒன்லி ஆன்சர் இப்போ இதே வந்து இமேஜின் ஹெச் வந்து என்னோடய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கும் ஹெச் தான் என்னோடய ஸ்டார்ட் இன்டெக்ஸ்னா வாட் நெக்ஸ்ட் ஹெச்சுக்கு அட்ஜஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா இயும் அட்ஜஸ்டன் தான் ஐயும் அட்ஜஸ்டன் அப்போ என்னாகும் இயும் அட்ஜஸ்டன் சாரி இந்த பக்கம் பார்த்துக்கோ இயும் அட்ஜஸ்டன் அடுத்தது ஐயும் அட்ஜஸ்டன் இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஐ தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஸோ அப்போ ஐ இஸ் மை ஆன்சர் அடுத்து ஐயோட அட்ஜஸ்டன் என்ன I ஐயோட அட்ஜஷன் ஸோ அப்போ எஃப்புங்கிறது உள்ளே இன்சர்ட் ஆகும் அடுத்தது என்ன எக்ஸ்ப்ளோர் ஆகும் எஃப் தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஸோ மை ஆன்சர் இஸ் எஃப் எஃப் என்ன அட்ஜஷன் இருக்குது சி இஸ் த அட்ஜஸ்டன் நோட் ஃபார் எஃப் ஸோ அப்போ சி வந்து உள்ளே வரும் அப்போ நான் அடுத்தது எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் சியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஸோ சி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வாட் இஸ் மை ஆன்சர் சி இப்போ வாட் இஸ் அட்ஜஸ்டன் டு சி சிக்கு எனி நியூ அட்ஜஸ்டன் இருக்கா பி அதனோட அட்ஜஸ்டன் ஜியும் அதனோட அட்ஜஷன் ஸோ அப்போ ஐ கேன் விசிட் பி